அனைவருக்கும் வணக்கம். நம் ஓம் உலகத்தினருக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்று நாம் காண இருப்பது ரிஷப ராசியின் தை மாத பலன்கள். ராசிநாதன் சுக்கிரன் தை மாதம் 8ஆம் தேதியிலிருந்து அனுகூலமாக சஞ்சரிக்கின்றார். விரயஸ்தானத்தில் குரு இருப்பதால் அவரால் அதிக நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. வரவும் செலவும் சாதகமாக இருக்கும். சேமிப்பிற்கு சாத்தியமில்லை. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் கேது நிலை கொண்டுள்ளதால் குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் நிலவும். தீர்த்த தல யாத்திரை ஒன்று கிடைப்பதற்கும் அனுகூலமான கிரக நிலை இது. திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் பலன் கிடைப்பது சற்று கடினமே. தை 21ஆம் தேதி வரை செவ்வாய் அஷ்டமஸ்தானமாகிய தனுர் ராசியில் அமர்ந்திருப்பதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படும். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது அவசியம். பிறருடன் தேவையற்ற வாக்குவாதங்களையும் தவிர்த்தல் வேண்டும். செவ்வாய்க்கு குரு பகவானின் சுகப்பார்வை கிடைப்பதால் தோஷம் குறைகிறது. தை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்கிறார். எனவே பணம் பல வழிகளிலும் வந்து பையை நிரப்பும். பக்கபலமாக இருக்கும் நண்பர்கள் நீங்கள் கேட்ட உதவிகளை செய்து கொடுப்பர். தொழில் உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகளும் வருமான அதிகரிப்பும் உண்டு. 10ல் சஞ்சரிக்கும் சனியின் ஆதிக்கத்தால் முத்தான தொழில்கள் வாய்க்கும். முன்னேற்றம் அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு 8, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் மாத தொடக்கத்தில் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். லாபாதிபதி குரு விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்நேரத்தில் லாபம் ஒருபுறம் வந்து கொண்டே இருக்கும், மற்றொரு புறம் விரயமும் அதிகரிக்கும். இருந்தாலும் பணப்பற்றாக்குறை ஏற்படாது. தேவைக்கேற்ப பணம் தேடி வந்து சேரும். விரயங்கள் வீண் விரயங்களாக மாறாமல் இருக்க நீங்களாகவே சுப விரயங்களை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். குறிப்பாக வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது, திருமண வயதடைந்த பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு சீர்வரிசை பொருட்களை வாங்கலாம். ஜனவரி 19ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிநாதனாகவும் 6க்கு அதிபதியாகவும் இருப்பவர் சுக்கிரன். அவர் அஷ்டமஸ்தானத்திற்கு வரும் நேரம் அற்புதமான நேரமாகும். எண்ணற்ற நற்பலன்களை இல்லம் தேடி வரப்போகிறது. தொழிலில் அடுக்கடுக்காக ஒப்பந்தங்கள் வந்து ஆச்சரியப்பட வைக்கும். என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று பெருந்தொகை கையில் புரளும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார். ஜனவரி 27ஆம் தேதி மகர ராசிக்கு புதன் வருகிறார். உங்கள் ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். தனாதிபதியான புதன் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் இந்நேரத்தில் பொருளாதார நிலை திருப்தி தரும். பாக்கிகள் வசூலாகும். பஞ்சமாதிபதியாகவும் புதன் விளங்குவதால் பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை, மாலை சூடும் வாய்ப்பு அமையாதவர்களுக்கு மாலையும் கிடைக்கும் நேரம் இது. படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வெளிநாடு சென்று படிக்க முயற்சி செய்திருந்தால் அது கைகூடும். பிப்ரவரி 4ஆம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். மகரம் அவருக்கு உச்ச வீடாகும். உங்கள் ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் உச்ச பெறும் இந்நேரம் கூடுதல் விரயங்கள் ஏற்படலாம். பயணங்கள் அதிகரிக்கும். உறவினர்களுக்கு உதவி செய்வீர்கள். இடமாற்றங்கள் இனிமை தரும். கட்டிய வீட்டை வாடகைக்கு விட முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது அதற்கான முயற்சிகள் கைகூடும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகளில் மாற்றம் ஏற்படும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு உயரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்று செயல்படுவர். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும். பெண்கள் கணவனின் அன்பிற்கு பாத்தியமாவீர்கள். இம்மாதம் வெள்ளிக்கிழமை தோறும் லட்சுமியை வழிபட்டால் லட்சியங்கள் நிறைவேறும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓம் உலக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களிடம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.